சிறிய மணலை ஒருவருடைய குரலில் கவிதையை கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் பொன்னையா செல்லம்மா தம்மதியருடைய தீர குழந்தையாக திகழ்கின்ற பவிஷ்ணன், புதியருடைய புதல்வன் பவிஷ்ணன் இப்பொழுது கவிதையை நல்கியிருக்கிறார். உண்மையில் கவிதை என்பது கதையை சொல்லும், கவிதை என்பது விதையாக அமையும். அந்த கவிதை என்கின்ற சொல்லிற்குள்ளேயே இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன. கவிதை, கவை நீக்கினால் விதை, நடுவிலே இருக்கக்கூடிய வியை நீக்கினால் கதை. ஆக இவருடைய விதையையும் கதையையும் கேட்டுப்பார். மிக துணிவா பல மேடைகள் கண்ட அனுபவஸ்தனாக தன்னுடைய கவிதையை நல்கி சென்றிருக்கிறார் அந்த மணலை. அவருக்கு எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து